அனைவருக்கும் அழகிய சாமியின் அன்பு வணக்கங்கள். தமிழ் தடம் இது தமிழரின் தடம். இன்றைய காணொலியில் பேராசிரியர் தஞ்சை வி. சுகுமார் இலக்கியத்தில் சொல் சாரா கருத்து பரிமாற்றம் என்ற தலைப்பில் நமக்கு உரையை தர இருக்கிறார். பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த தமிழ் தட நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இந்த தமிழ் தட அலைவரிசையை சிறப்பாக நடத்தி வரும் நண்பர் திரு மா. அழகிரிசாமி அவர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய தலைப்பு இலக்கியத்தில் சொல்சாரா கருத்து பரிமாற்றம். பொதுவாக கருத்து பரிமாற்றத்தில் மொழி, அதாவது சொல், இதுவே பெரும் பங்கு வகிக்கின்றன. இந்த மொழியை கடந்து சிலரது பார்வைகளோ செய்கைகளோ கருத்து பரிமாற்ற கூறுகளாகவும் அமைந்து விடுகின்றன. இந்த மொழி கடந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியை திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் தனது குறட்பாக்களில் மிக சிறப்பாக கையாண்டுள்ளார். அவர் கையாண்ட பிறகு அதன் பிறகு வந்த புலவர்களும் இந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியை தங்களது இலக்கிய பாடல்களிலே பயன்படுத்தி வந்தனர். எடுத்துக்காட்டாக ஒன்றை காண்போம். திருக்குறளில் இன்பத்துப்பால் அதிகாரம் குறிப்பறிதல், அதிலிருந்து ஒரு குறட்பா: கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. கண்ணோடு கண்ணினை, காதல் வயப்பட்ட இருவரின் கண்கள் இணைந்து, நோக்கோக்கின் அவர்களது பார்வை ஒன்றுபடுமானால் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் எந்த பயனும் இல்லை, அவர்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் காதல் வயப்பட்ட இருவரின் பார்வைகள் ஒன்றுபட்டு அந்த பார்வைகளே இருவரின் உள்ள கருத்தை அவரவருக்கு தெரிவித்து விடுகிறது. இந்த குறட்பாவிலே மொழி ஒரு கருத்து பரிமாற்ற அமைப்பாக இல்லை, பார்வையே இருவரது கருத்துக்களை தெரிவித்து விடுகின்றன. கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்லை. இன்னொரு குறட்பாவை காண்போம். அதிகாரம் குறிப்பறிதல், ஆனால் பொருட்பாவில் வரக்கூடிய குறிப்பறிதல். அந்த குறட்பாவை காண்போம். முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார்பெறின். இந்த குறட்பாவுக்கு கடைசி வரியிலிருந்து பொருள் காணலாம். அகம் நோக்கி உற்றது உணர்வார்பெறின். அகம் நோக்கி என்றால் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் மற்றொருவர் வருகிறார், வந்தவரை இவர் பார்க்கிறார், இவர் பார்க்கும் பொழுதே அந்த பார்வையாலே வந்தவரின் உள்ளத்தை நோக்கி அவரது உள்ள குறிப்பு தேவையை அறிந்து கொள்கிறார். உற்றது உணர்வார்பரில் அத்தகைய சிறப்புமிக்க ஒருவர் கிடைத்துவிட்டால் முகம் நோக்கி நிற்க அமையும். அவரிடம் நாம் கேட்க வேண்டியதில்லை, அவர் முகம் நோக்கி நின்றாலே போதும், அமைந்துவிடும், நமக்கு கிடைப்பது கிடைத்துவிடும். அதாவது ஒருவர் பார்வையாலேயே மற்றவரது உள்ள குறிப்பை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் உடையவராயிருந்து அவர் நமக்கு கிடைத்துவிட்டால் அவரிடம் நாம் எதையும் கேட்க வேண்டியதில்லை,
அவர் முகம் நோக்கி நின்றாலே எல்லாம் அமைந்துவிடும், கிடைத்துவிடும். முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின். இந்த குரட்பாவிலும் கருத்து பரிமாற்ற கூறாக சொல் இல்லை. இது சொல்சாரா கருத்து பரிமாற்றம். அந்த உத்தியிலே குரலாசான் அவர்கள் இந்த குழப்பாவை அமைத்துள்ளார். குரலாவசான் அமைத்த பிறகுதான் அதன் பிறகு வந்த எண்ணற்ற புலவர்கள் தங்களது இலக்கியங்களிலே இந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியை கையாண்டனர். எடுத்துக்காட்டாக சீவக சிந்தாமணியிலிருந்து ஒன்றை காண்போம். இலக்கணையார் இளம்பகம். அந்த இளம்பகத்திலே விதேக நாட்டு மன்னன் கோவிந்தனின் மகள் இலக்கணை இளவரசி, காப்பிய நாயகன் சீவகன். சீவகன் அந்த விதேக நாட்டின் அரண்மனைக்கு செல்கிறான். அங்கே அரண்மனையிலிருந்து வருகிறாள் இலக்கணை. இருவரும் சந்தித்துக் கொள்கின்றனர். இலக்கணை சீவகனை பார்க்கிறாள், சீவகனும் பார்க்கிறான். இருவரும் பேசவில்லை. இவளது காதல் குறிப்பு, அந்த உள்ள கருத்து அவனுக்கு தெரிந்து விடுகிறது. அவனது உள்ள கருத்து அவளுக்கு தெரிந்து விடுகிறது. அவனது உள்ள கருத்தை தெரிந்த பிறகு இலக்கணை அவனது உருவத்தை, அவனது நினைவை தனது நெஞ்சத்திலே மூழ்கும்படி செய்து பரவவிட்டு விட்டாள். அந்த பாடலை பார்த்தால் நன்கு புரியும். தாமரை போதி பூத்த தன்னரும் குவளை பூ போல், காமரு முகத்தில் பூத்த கருமழை தடம் கண் தம்மால், தேமலர் மார்பினானை நோக்கினாள் செல்வன் மற்று அப்பூமலர் கோதை, நெஞ்சம் மூழ்கி புக்கு ஒளித்திட்டானே. என்ன இந்த பாடலே, நல்ல ஊமையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியும் கையாளப்பட்டிருக்கிறது. பாடலின் பொருளை காண்போம். தாமரை போதி பூத்த தன்னரும் குவளை பூ போல், இது ஓமை. தாமரை பூவில் தன்னரும் குவளை பூவா, நல்ல குளிச்சு உருந்திய அழகான அந்த குவளை பூக்கள் பூத்திருந்தால் எவ்வாறு இருக்குமோ அதே போல இலக்கணியின் முகமும் கண்களும் இருக்கின்றான். தாமரை போதி பூத்த தன்னரும் கோளை பூ போல், காமரு முகத்தில் பூத்த கருமழை தடங்கண் தம்மால். காமரு என்றால் விருப்பம் தரக்கூடிய ஒரு முகமாம் இலக்கணிக்கு. அந்த முகத்தில் பூத்திருக்கிறதாம் கண்கள். அந்த கண்கள் எவ்வாறு இருக்கிறது என்றால் கருமழை தடம் கண் தம்மால். கரு என்றால் கருமையான, மழை என்றால் குளிர்ந்த, தடம் என்றால் பெரிய. கருமையான குளிர்ந்த பெரிய கண்களினால் தேமலர் மார்பினானை நோக்கினாள். தேமலர் என்றால் தேன் நிரம்பிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை அணிந்த மார்பையுடைய சீவகனை நோக்கினாள். அதிலே முடிந்து போய்விட்டது. அவளது காதல் குறிப்பு அவளுக்கு வந்துவிட்டது, அவனது காதல் குறிப்பு அவளுக்கு போய்விட்டது. இது எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்றால் அடுத்த வரியில் செல்வன், செல்வன் என்றால் இங்கே சீவகன், மற்று அதன் பிறகு பூமலர் கோதை. பூமலர் கோதை என்றால் மலர்ந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை அணிந்த இலக்கணை. அந்த பூமலர் கோதை அதாவது இலக்கணையின் நெஞ்சம் மூழ்கி புக்கு ஒளிந்திட்டானே. நெஞ்சத்தில் அப்படியே மூழ்கி புகுந்து அப்படியே ஒளிஞ்சிட்டான் அவளுடைய மனதில். அப்படி என்றால் என்ன பொருள்? பார்வையால் அந்த காதல் குறிப்பு பரிமாறப்பட்டு விட்டது. பார்வையாலே உடனே அவள் அவனது காதல் குறிப்பை உணர்ந்து அவனது உருவத்தை, அவனது நினைவை தனது மனதிலே உள்ளத்திலே ஆழமாக பதிய விட்டு விட்டாள். அதைத்தான் பூமலர் கோதை நெஞ்சம் மூழ்கி புக்கு ஒளித்திட்டத்தானே என்று திருத்தக்கத்தவர் அழகாக கூறியுள்ளார். இந்த பாடலிலும் சொல் ஒரு கருத்து பரிமாற்றமாக இல்லை,
சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்திதான் கையாளப்பட்டிருக்கிறது. பார்வைதான் இருவரும் பார்க்கின்றனர். காதல் குறிப்பு பரிமாறப்படுகிறது. அது எவ்வாறு தெரிகிறது என்றால், அந்த சீவகன் அவனுடைய மனதிலே புகுந்து மூழ்கி மறைந்து விட்டான். அதாவது அவனது நினைவு, அவனது உருவம் அவளது மனதிலே நிலை பெற்று விட்டது என்று இந்த பாடல் சொல்கிறது. தாமரை போதி பூத்த தண்டரும் கோளை பூ போல், காமறு முகத்தில் பூத்த கருமழை தடங்கன் தம்மால், தேமலர் மார்பினானை நோக்கினாள் செல்வன் மற்ற அப்பூமலர் கோதை, நெஞ்சம் மூழ்கி பூக்கு ஒளித்திட்டானே என்று மிக அழகாக அந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியை கையாண்டு திருத்தக்க தேவர் இந்த பாடலை அமைத்துள்ளார். அதன் பிறகு எண்ணற்ற புலவர்கள் இந்த உத்தியை கையாண்டனர். ஏன், கண்ணதாசன் அவர்கள் கூட ஒரு படத்திலே பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்று அமைத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். அதாவது கண்ணோடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்ற குறட்பாவின் கருத்தை எளிமைப்படுத்தி, பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா என்று வரி துவங்கும்படி பாடலை அமைத்துள்ளார். இவ்வாறாக குறளாசான் அவர்கள் கையாண்ட அந்த உத்தி, சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தி, பல்வேறு இலக்கியங்களிலும் புலவர்களால் கையாளப்பட்டுள்ளது. இந்த சொல்சாரா கருத்து பரிமாற்ற உத்தியின் மூலமாக அந்த குறட்பா அதனுடைய கருத்து மிகவும் சுவையூட்டப்படுகிறது. அதற்காகவே நாம் திருக்குறளை படிக்க வேண்டும். அன்புடன் தஞ்சை சுகுமார்.